மூலப்படை பல்வகை படையையும் கையாண்டது பழந்தமிழ் நாடு. மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை என்னும் அறுவகை படையையும் உடையவராயிருந்தார்கள் தமிழ் மன்னர்கள். ஆயினும் அவற்றுள் சாலச் சிறந்தது மூலப்படையே. அப்படை வீரர் வாழையடி வாழை போல மன்னர்க்கு படை தொழிலாற்றும் மரக்குலத்தினர். பரம்பரையார் பெற்ற பேராண்மையும் மனத்தின்மையும் உடையவர். பகைவருடைய வெம்மையை தாங்கி நிலைகுலையாது நின்று போரிடும் தன்மையர். இத்தகைய மூலப்படையரை தொல்படை என்றார் திருவள்ளுவர். விளைப்படை வேந்தற்குரிய படைகளுள் விளைப்படையும் ஒன்று. பொன்னினாகும் பொறுபடை என்று அதன் தன்மையை உணர்த்தினார் சிந்தாமணி ஆசிரியர். முன்னாளில் விளைப்போர் வீரராக விளங்கியவர்களுள் ஒருவர்தான் வேளிர்குலத்தலைவர். அவர் பேராண்மை வாய்ந்தவர், மாற்றாரின் கூற்றுவர், வெற்றி மேல் வெற்றி பெற்ற வீரர். சென்ற இடமெல்லாம் செருவென்று உயர்ந்தமையால் அவர் முனையிடுவார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றார். போர்முனையில் தோல்வியுற்றவர் பெரும்பாலும் அவருடைய உதவியை நாடுவார்கள். அதற்கு கைமாறாக தக்க பொன்னும் பொருளும் கொடுக்க இசைவார்கள். முனையிடுவார் போர்க்கோளம் புனைந்து புறப்படுவார். மாற்றாரை தாக்குவார், வெற்றியும் பெறுவார், பேசிய பொருளை பெற்று மீள்வார். அவ்வாறு கிடைத்த பொருளின் பெரும் பாகத்தை அவர் அறவழியில் செலவிட்டார். வாளாண்மையால் வந்த பொருளை அறநெறியில் செலவிட்டு அவர் இறைவனின் திருவருளுக்கு உரியவரானார். திருத்தொண்டர் புராணத்தில் போற்றப்படுகின்ற அறநடியார் 63 முனையிடுவாரும் ஒருவராக விளங்குகிறார். படை வகுப்பு. இன்னும் இக்காலத்து பட்டாள முறையில் அமைந்த படைகளும் முற்காலத்தில் உண்டு. விற்படை, வேற்படை, மற்படை, வாட்படை முதலிய படை வகுப்புகளை தமிழ்பாட்டிலே காணலாம். விற்கலையிலே தேர்ந்திருந்தது முற்கால தமிழ்நாடு. மலைநாட்டை ஆண்ட சேர மன்னருக்கு வில்வித்தை குலவித்தையாகவே அமைந்தது. சேரநாட்டு கொடியில் வில்லின் வடிவமே எழுதப்பட்டிருந்தது. வில்லவன் என்பது சேர மன்னர்களுக்குரிய குடிப்பெயராக வழங்கிற்று. இன்னும் பழைய வில்லாண்மையை காட்டும் வழக்கம் ஒன்று மலையாள நாட்டில் உள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை மலையாள மன்னர் தன்னுடைய அரண்மனையிலிருந்து வில்லுடன் வெளிப்பட்டு அம்பெய்தி கொண்டு மீண்டு வருகிறார். வட்டுடை வீரர் ஒடுக்கும் உடை வட்டுடை என்ற பெயரை பெற்றிருந்தது. வில்லாளர்களுள் முதல்வனாக வைத்து எண்ணப்பட்ட சீவகன் மாற்றார் கவர்ந்து சென்ற பசுக்களை மீட்டு வர புறப்பட்ட போது வட்டுடை உடுத்திருந்தான் என்று சிந்தாமணி கூறுகின்றது. தாய்முகம் காணாது கதறி எழுத கன்றுகளும் அவற்றின் துயர்கண்டு அறியாத ஆயர்களும் இன்புறும் வண்ணம் பசுக்களை மீட்டு தந்த சீவகனை வட்டுடை பொழிந்த தானை வள்ளல் என்று அந்த காவியம் வியந்து பாடுகிறது. முழந்தால் அளவாக வீரர் ஒடுக்கும் உடையே வட்டுடையாகும். விற்படையில் கைதேர்ந்த வீரர் தேர்ந்த வில்லிகள் என்று பெயர் பெற்றார்கள்.